ஊத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே பஜார் வேதியில் போதைப்பொருள் கஞ்சா விற்பனை கட்டுப்படுத்த கோரி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம். தமிழகத்தில் போதைப்பொருள் கஞ்சா கலாச்சாரத்தால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. அதனால் எதிர்க்கட்சியினர் போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்த தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணை கிணங்க அதிமுகவினர் போதைப் பொருளை கட்டுப்படுத்த கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே பஜார் வேதியில் ஊத்தரமேரூர் ஒன்றியம் மற்றும் பேரூர் கழக அதிமுக சார்பில் பேரூர் செயலாளர் ஜெயவிஷ்ணு தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர்கள் பிரகாஷ் பாபு, தர்மன், தங்க, பஞ்சாட் சரண், திருவந்தார் முருகன் ஆகியோர் முன்னிலையில் போதைப் பொருள் கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் திமுக அரசு பதவியேற்ற நாளிலிருந்து சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கேட்டு தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகர் மாறி வருங்கால தலைமுறையினரின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாகவும், போதைப் பொருள் பழக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நன்றி சொல்லி நம்முடைய போராட்டத்தை படிக்கிறோம். குடும்ப ஆட்சியிலே ஸ்டாலின் திராவிட மாடல் திமுக அரசே துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே.